ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பொன்முடிக்கு போகிறோம். நியர்பை கேரளா தமிழ்நாடு பார்டர், அங்கே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு பேர் தான் பொன்முடி. அங்கே நம்ம போக போகிறோம். போகக்கூடிய வழியில் ஃபுட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஏன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபுட்டு நம்ம அங்கே போகக்கூடிய வழியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30. இங்கே போகிறத நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வர்றான், அவனையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த ஜேர்னி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கிளைமேட் அங்கே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆல்ரெடி அது ஹில் ஸ்டேஷன், இந்த டைம் வந்து பயங்கரமாட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஓகே, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டீ பிரேக். நான் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம், பின்னாடி இருக்கோம். பெர்ஃப் என்னால் தெரில. என்ன லெமன் டீயா வாங்கினேன்? அவன் லெமன் டீ வாங்கியிருக்கான். காஃபி ஜேஜே கஃபே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எந்த ஏரியா கரெக்டா? பார்வதிபுரத்தில் இருக்குது ஜேஜே கஃபே. இப்போதைக்கு நாங்கள் வந்து நெய்யாற்றங்கள்லாம் தாண்டிட்டோம். தாண்டிட்டு இதில் வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஒரு சின்ன சைஸ் ஹோட்டல் தான். அங்கே வந்திருக்கோம். சரி, என் உள்ள போய் சாப்பிடலாம். சாப்பிட நம்ம அப்படியே வீடியோ எடுக்கிறேன். காலையிலே நம்மளை விட்டுட்டு தனியாக ஃபர்ஸ்ட் அளவு வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். இல்லை பப்படம் வேண்டாம் சேட்டா. ஆம்லெட் ஒன்று. ஆ, பார்க்க பெரிய ஆளுமா இருப்பான், ஸ்மால் பாய். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இங்கேருந்து பொன்முடி எத்தனை கிலோமீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 46 கிலோமீட்டர் வருது. பொன்முடிக்கு போகும்போது நாங்கள் இப்போ சாப்பிட்ட இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தோம். சாப்பிட்ட இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சேட்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் பாஸ் எடுக்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பாஸ் எடுக்கலாம். எடுத்துகிட்டு உள்ள ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்து அங்கே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, எங்களுக்கு தெரில. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் விடுறாங்களா இல்லைன்னா விடலையான்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் நான் இப்போ காட்டுறேன். இதான் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல். நம்ம பைக் நிற்குது இதில். அதில் அவனுக்கு சிவாக்கு ஹெல்மெட் அது இருக்குது. இப்போ வந்திருக்கோம். வந்துட்டு இங்கே வந்து பார்த்து அவ்வளோ குளிருங்க. குளிர்னா குளிர், அப்படிப்பட்ட குளிர். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறேன். மேலேருந்து சுட்டு சுட்டாக உழுது தண்ணி. உங்களுக்கு பாருங்க அதில் எவ்வளோ இதாகிட்டு தெரியுது. அவ்வளோ கோல்டாக இருக்குது. போகக்கூடிய இடத்துல நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டை பார்த்தோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்படிப்பட்ட இடத்துல வந்து யாராவது குளிக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட இடத்துல தான் நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு போகிறேன். ஏன்னாக்கி எப்போ காட்டாத்து வெள்ளம் வர்றான்னு தெரியாது. ஸோ இப்போதைக்கு இப்போ பியூட்டிஃபுல்லாகிட்டு தெரியுது. காட்டாத்து வெள்ளம் வரும்போது இப்போ நான் இது பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்தாலும் நிறுத்திட்டேன். நிறுத்திக்கிட்டு இந்த ஸ்பாட்டை எடுத்துகிட்ருக்கேன். நம்மளோட கோரைடர் இந்த நிற்காரு. சரி போகலாம். இந்த ரயிலேருந்து நம்ம போனோம். இன்னொரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 18 or 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே சொன்னோம்ல ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே தான் வந்து காசு பே பண்ணோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபா. எவ்வளோ? 100 டோட்டல் பைக் ஆண்டு. இப்போ வந்து என்ட்ரி அடல்ட்க்கு வந்து 40 ரூபா போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி டூவீலருக்கு 20 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் எங்களுக்கு 100 ரூபீஸ் வந்துருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கும். இப்போ உள்ள ப்ரொசீஜர் இது. நம்ம அடுத்தால ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம்னா அவங்க எப்படின்னு தெரில. ஸோ இதுதான் இது. ஏன்னா அங்கே போகும்போது அதில் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏரியா தான். இந்த இருக்குது இதுதான் கேட்டு. இங்கே இதுலேருந்து தான் போகணும் உள்ள பொன்முடிக்கு. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜானியை கன்வியூ பண்ணலாம். போயிட்டு இங்கே டிசம்பர் 31 கரெக்டாக நாங்கள் பொன்முடிக்கு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ நான் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரில. நான் இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துருக்கக்கூடாது, வீடியோ மூலியமாக தான் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக ரெக்கார்ட் ஆகலை. அதனால நான் இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரோட்டில் போகும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பல்ப் வந்து 20 கிலோமீட்டருக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த ரோட்டில் என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதிலருந்து நீங்கள் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும். அந்த டைமில் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாட்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னாக்கி, நிறைய டேக் டைவர்ஷன் இருந்துட்டு இருந்து என்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் ஸ்லோவாட்டு போகிறது நல்லது. இதுக்கு ஃப்ரெண்டில் போகிறது வந்து டெம்போ டிராவலர் போயிட்டு இருந்துச்சு. அந்த டெம்போ டிராவலர் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்கிட்டாகி தான் போயிட்டு இருந்துச்சு. ஹேர்பின்
பெண்ட் வந்து நிறைய இருந்துட்டு இருந்து. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிட்டு இங்கே வரும்போது வாங்க. ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்துட்டு இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தண்ணியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்து எடுத்து விடுங்க. ஆனால் இப்போ வந்து இங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து ஃபாஸ்ட்டில் கிடையாது இல்லையா, அதனால் வந்து இப்படிப்பட்ட இடத்துல வந்து தண்ணி குடிக்கணுன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாலுமே பார்த்து எடுத்து குடிங்க. நிறைய பேர் பிடிச்சிட்டு போனாங்க, நான் அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். பயங்கர ஜில்லுன்றிருக்கு. அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பொன்முடி ஹில் ஸ்டேஷன். இப்போ நம்ம அதில் சுற்றியில் ஒன்று தெரியுது, இப்போ உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரில, ஸ்விம்மிங் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போதைக்கு இந்த இடத்துல நின்று அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ரசிச்சுக்கிட்டு அப்படி போனோம். ஏன்னா இன்னும் இன்றைக்கு காலையிலே நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு நாங்கள் இன்னும் 3 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது. ஃபுல்லாட்டு ஒவ்வொரு இடத்தையுமே ரசித்து ரசித்து இதை அப்படி போக போகிறோம். ஸோ எல்லாமே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து என்னோடய ஃபோனில் ஷூட் பண்ணுறேன். என்ன அடுத்தால வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபோனில் ஷூட் பண்ணி போடுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா அது வந்து ஐஃபோன், இது வந்து ஒன் ப்ளஸ் தான். அது ஐஃபோனில் நான் ஷூட் பண்ணுவேன். அதுவும் 13 ப்ரோ மேக்ஸா, நல்லாயிருக்கும். இல்லை ஒரு செக்கிங், இப்போ ஒரு செக்கிங் இல்லை தாத்தா? ஆ, ரெண்டு செக்கிங் இருக்குது, அதையும் செக் பண்ணிடுவாங்க. கீழே வந்து சொல்லி விட்டாங்க மேலே போகும்போது. ஓகே, ஃபைனலாக நம்ம பொன்முடிக்கு வந்துட்டோம். வந்துட்டு இது இதெல்லாம் தற்கொலை முயற்சி எது எங்கே போகிறாங்க? மிடில் வந்து நிற்கணும். நானும் பார்க்கல, கண்ணு தெரியல, அவனும் இது ஆக்சுவலி என்ன சொல்கிறான்னா, அதில் மிடில் ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து தற்கொலை முயற்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் பார்த்தியா அதில் பார்த்தியா பக்கத்தில் பார்த்தீங்களா? ஆனால் நாங்கள் வரக்கு ஒரு 80-85 வருஷம் ஆகும். அப்பா இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாகிட்டு இருக்குது, ப்ளசண்டாகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்தம் நல்லா இருக்குது, என்விரான்மெண்ட்டு ஓகே. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்குறாங்க, இங்கே வந்து கேட்கவே நல்லாயிருக்கு. சரி, இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11:30 இது இன்னொரு வியூக்கு வந்திருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது இங்கேருந்து டைரெக்டாகிட்டு கீழே சுத்தர் இறங்கக்கூடிய ஸ்பாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்கள்ல அது, இப்போ நான் அதில் போகிறேன். இங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக நான் வீடியோ அந்த நிறைய எடுக்க முடியலனால கப்புள் கப்புளாட்டு வர்றாங்க, அங்கே எங்கேயா போய் உட்காந்துடுறாங்க. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் தப்பாக அவங்களோட ஃப்ரீடம் பட் ஆனால் பப்ளிக் பிளேஸில் வந்து இப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட விளாகர்ஸ் வந்து சில இடத்துல வந்து சின்ன எடுக்க முடியல. ஸோ இப்போ அங்கேயும் போக முடியாது, அங்கேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, நான் இங்கே வச்சு இந்த வியூஸ் எல்லாமே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பேக்ரவுண்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் கூட பார்த்தேன். ஓகே, நீங்கள் இப்போ இந்த இடத்த பார்த்துட்ருக்கீங்க, நான் அப்படியே சுற்றுறேன்.
ஆட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் தெரிவாங்க. அந்த சைடில் உட்காந்து என்ன ஒரு பாட்டை பாட்டு போட்டு விட்டுட்டு அவங்களும் அது கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்னொரு இது இருக்குது, இந்த ஹில்ஸில் வந்து இது வந்து செவன் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. என்னக்கும் 11:30 இருந்துட்டுருக்கேன். இதே இது நம்ம ஏரியா. ஓகே, ஃபைனலி நம்ம வந்து பொன்முடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிட போகிறோம் கீழே போய். அதை மட்டும் விளாகர்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒன்று இது கூட கனெக்ட் பண்ணி போடுவோம். அப்படிலாம்னாக்கி இது கனெக்ட் பண்ணாமல் போடுவோம். இதுக்குள்ள பேக்ரவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே நிக்க சொல்லிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டை நிக்க சொல்லிட்டு இதில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று அது வந்து இது கூட கனெக்ட் பண்ணி போடுவேன். அப்படிலாம்னா இது தனி விளாகர்ட் வரும், அது தனி விளாகர்ட் வரும். அந்த டியூரேஷனை பொறுத்து தான் இது வரப்போகுது. ஸோ இந்த இந்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ்டர் பத்து சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயத்துக்கு நம்மளோட மிஸ்டர் பத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. விளாக் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. நான் வாங்கினேன் அன்றைக்கி ஒரு மீல்ஸ் வாங்கினேன், கேரளாவில் உள்ள மீல்ஸு. என் ஃப்ரெண்டு என்ன வாங்கியிருக்கேன்னா பிரியாணின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸு, கீ ரைஸு இது. அது மட்டும் இல்லாமல் இது நேம் என்ன சொன்னாங்க, சிக்கன் கூட்டு. சிக்கன் கூட்டு இங்கே இருக்குது, கேரளா ஸ்டைலில் உள்ள சிக்கன் கூட்டு. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் சிக்கன் கறி. ஆக்சுவலி அவன் பீஃப் வாங்கன்னு தான் பீஃப் இருக்குல்ல, பீஃப் வாங்குறியா? சொன்ன காம்பினேஷன் புரியலையா? என்ன பீஃப்ங்கிறது? புட்டுக்கு பீஃப். புட்டுக்கு? சரி சரி சரி. பருப்பு கறி நல்லா இருக்கு. இந்த பருப்பு கறி சாம்பார் எல்லாம் நல்லா இருக்கும். இங்கே மோஸ்ட்லி நம்ம ஊர் படி தான் கறி எல்லாமே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அப்படி சொல்லாத விட இவங்க ஊர் கறி மாதிரி தான் நம்ம ஊரில். என்ன இருந்தாலும் கன்னியாகுமரி கேரளா தானே. ஆனால் நீ சென்னையிலலாம் சாப்பிட்டனா எதுலேயுமே தேக்கா இருக்காது, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம் மட்டும் ஆமாம். நான் சாப்பிட்டது இல்லை, அந்த பசங்க சொல்லணும். எப்படி இருக்குது? ஏதோ ஒரு எசன்ஸ் அதிகமாக இருக்குது வயிற்றில். சிக்கன் சென்னை ஆகல. சிக்கன் பிரியாணி சொன்னால் கீரஸ் ப்ளஸ் பிரியாணி சொல்கிறாங்க. சிக்கன் சென்னை ஆகல. ஏதோ இருக்குது. இந்த ஹோட்டல் வரக்குள்ள வரல தான் இருக்குது. ரெண்டு ஹோட்டல் இருக்குது. ஒரு ஹோட்டல் நான் இது பண்ணேன். இட்ஸ் நாட் ஃபுட் ரிவ்யூ, எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அந்த ஹோட்டலில் ஸ்க்ரீனில் போடுறேன். எல்லாமே கம்மி கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஊர்கா தோறும். அது மட்டும் இல்லாமல் அவியல் ஃபுட்டு அது எல்லாமே கம்மி கம்மியாக தான் வச்சு தர்றாங்க. சிக்கன் நாங்கள் பே பண்ணோம். ஸோ அதனால் குவான்டிட்டி பரவாயில்ல, குவாலிட்டியும் ஓகே, டேஸ்ட் வைஸும் ஓகே தான். இல்லாமல் பிரியாணி வந்து நல்லா ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சால்வ் பெட்டர். கடுமையான பசி வரவில்ல. என்ன எங்களுக்கு ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால் இதே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இல்லைனா நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட்டுப்போம். இதுதான் டைம் இல்லை, இப்போமே 2:00 ஆயிடுச்சு. அதனால் இங்கேயே சாப்பிட்டோம். இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம மிஸ்டர் பத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. விளாக் எல்லாம் முடித்தாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. நான் வாங்கின ஒரு மீல்ஸ் வாங்கினேன், கேரளாவில் உள்ள மீல்ஸு. என் ஃப்ரெண்டு என்ன வாங்கியிருக்கேன்னா பிரியாணின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸு, கீ ரைஸு இது. அது மட்டும் இல்லாமல் இது நேம் என்ன சொன்னாங்க, சிக்கன் கூட்டு. சிக்கன் கூட்டு இங்கே இருக்குது, கேரளா ஸ்டைலில் உள்ள சிக்கன் கூட்டு. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம்.